ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு காலத்துல போஜராஜன் ஒரு அரசன் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த அரசன் நாட்டுல என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஒற்றர்களை வச்சிருந்தார். தீர்த்த மலைன்னு ஒரு இடம் அந்த ராஜாவோட ஆதிக்கத்துல இருந்தது. அந்த இடத்துல இருந்த ஒரு ஒற்றன் அந்த ராஜாவை தேடி வந்து ஒரு விஷயத்த சொன்னான். ஒரு சன்னியாசி தீர்த்த மலைக்கு வந்திருக்கார். இது வரைக்கும் அவர் காளி தரிசனம் வேணுங்கிறதுக்காக 100 தடவைக்கு மேல மகாகாளி யாகம் பண்ணியிருக்கார். யாகம் பண்ணி பூர்ணாகூதி சமர்ப்பிக்கிறச்சே காளி அந்த யாக புகையில தரிசனம் கொடுப்பாங்கிறது ஐதீகம். ஆனா அவருக்கு 1 தடவை கூட காளியோட தரிசனம் கிடைக்கல. அதனால தீர்த்த மலையில காளி தரிசனத்துக்காக யாகம் பண்ண வந்திருக்காருன்னு சொல்லுவான். இதை கேட்ட ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த சன்னியாசி பண்ணுற யாகத்தில் தானும் கலந்துக்க ஆசைப்படுறார். அதே மாதிரி அந்த சன்னியாசி யாகம் பண்ணுறச்சே போஜராஜன் யாகத்துக்கு போகிறார். அந்த சன்னியாசியும் எப்பவும் பண்ணுற மாதிரி யாகம் பண்ணுறார். ஆனால் அந்த சன்னியாசி பாவம், வழக்கம் போல் இந்த முறையும் அவருக்கு காளி தரிசனம் கிடைக்கல. ராஜாவுக்கு அவரை பார்த்தா பாவமாக இருந்தது. அவர் அந்த சன்னியாசி கிட்ட, இப்போ இதே மாதிரி யாகம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க, அந்த யாகத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னார். ராஜாவோட உத்தரவு மீற முடியாது. அதனால் அந்த சன்னியாசி யாகத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணினார். இந்த தடவை அந்த சன்னியாசியோட இடத்துல ராஜா உட்கார்ந்து யாகம் பண்ணினார். என்ன ஆச்சரியம், பூர்ணாகூதி சமர்ப்பிக்கிறச்சே பிரத்யக்ஷமாக மகாகாளி தரிசனம் கொடுத்தா. ராஜா தன் நாட்டு மக்கள் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினார். அப்போ ராஜா காளி மாதா கிட்ட தனக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டார். அம்மா, இந்த சன்னியாசி 100 தடவைக்கு மேலே உன்னோட தரிசனம் கிடைக்கணும்னு யாகம் பண்ணியிருக்கார். ஆனால் நான் இப்போதான் முதல் முறையாக யாகம் பண்ணுறேன். முதல் தடவையே எனக்கு உன்னோட கருணையால் தரிசனம் கிடைச்சிடுத்து. அவருக்கு உன் தரிசனம் ஏன் கிடைக்கல, எங்கே தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னார். அதுக்கு காளி மாதா, அந்த சன்னியாசி இன்னும் 100 தடவை இல்லை, 1000 தடவை யாகம் பண்ணியிருந்தாலும் நான் தரிசனம் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அவர் உடம்பு தான் இங்கே உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருந்தது. மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராமல் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தது. என்னைக்கு அவர் மனசை குவிச்சு ஏகாகிரமாக என்னை நினச்சி யாகம் பண்ணுறாரோ அன்னைக்கு தான் என்னோட தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. இந்த கதையில் வர சன்னியாசி மாதிரி நாம்களும் ஒரு வேளை செய்யறச்சே மனசை ஒருமுகப்படுத்தி செய்யாமல் 1008 சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அந்த வேலையையும் சரியாக செய்யறதில்ல. பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் முழு மனசாக செஞ்சோம்னா அந்த வேலையை ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிடுவோம். அதனால் எது செஞ்சாலும் இந்த வேலையை நம்மளை விட பர்ஃபெக்டாக யாராலையும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு நாம் செய்யணும். அதில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.